ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொது அறிவு கேள்வி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 134வது பொது அறிவு கேள்வி. இன்றைக்கான கேள்வி, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தமிழ் அறிஞர். அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தவர் இவர். 20வது நூற்றாண்டோட தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவங்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர். இவருடைய அச்சு பதிப்பிக்கக்கூடிய பணியினால் தமிழ் இலக்கியத்தோட தொன்மை, செழுமை இது எல்லாமே அறிஞ்சிக்க முடிஞ்சது. உலகம் முழுவதும் அறிய வைத்தவர். 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சு பதிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரிச்சிருந்தார். இவர் யார்? இவரை தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ.வே. சாமிநாத ஐயர். இவரை தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படிங்கிறது உத்தமதானபுரம், வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன், சாங்கிறது சாமிநாதன், சுருக்கமாக உ.வே.சா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன், அதைத்தான் சுருக்கமாக உ.வே. சாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.